I'm talking from the Bible. அப்ப நீங்க சொல்வீங்க, அப்ப எங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணவே மாட்டீங்களா? ஹலோ, இந்த பழைய பாட்டு பருப்ப பழைய காலத்து பரிசுவான்களை கேட்டான். இவங்க நீங்க உங்களை நாங்கள் ஜெபம் பண்ண சொல்லக்கூடாதா? எங்களுக்கு மட்டும் நீங்க ஜெபம் பண்ண சொல்லுவீங்க? ஹலோ, நீங்கள் தானே பெரிய ஊழியக்காரரு, அழைக்கப்பட்ட ஊழியக்காரரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரு. அப்படி கை வச்சாலே உழு உழுன்னு ஓடுது. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண சொல்லக்கூடாதா? ஜெபம் பண்ணலாம். இப்போ மறுபடி அப்போஸ்தலர்லேருந்து ஒருட்டு கொஞ்சம் வசனத்தை காட்டி கொடுத்துட்றேன். என்ன காட்டி கொடுத்துட்றேன்? எதுக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு காட்டி கொடுத்துட்றேன். வாசிக்கலாமா? எதுக்கு ஜெபம் பண்ணாங்கன்னு வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 13:13. உங்களுக்கு நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதை விட்டுட்டு வேறு மாதிரி வயிற்றில் வயல் இருக்கிற 3 வருஷமாக எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லாத. அதை காட்டில மேலானது காய். 13:7 மேலும் 9 நீங்கள் நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்றோம், நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு ஜெபம் பண்றேன். பேங்க் கடன் இல்லாம போகணும், மோடி சர்க்கார் சொல்லணும், வடன் வாங்கலாம், வீட்டுக்கு போயிடலாம் சொல்லணும், அப்படி ஜெபம் பண்ண போல. நீங்க ஒரு பொல்லாங்கும் செய்யாதபடிக்கு ஜெபம் பண்றேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று கீழே உள்ளதை வாசிங்க. நீங்கள் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஊழியக்காரங்க உங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு பொல்லாங்கும் செய்யக்கூடாது, நலமானதை மாத்திரம் தான் செய்யணும். நீங்கள் நற்சீர் பொருந்து படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். 9 நீங்கள் ஒன்னா இருக்கணும், நற்சீர் பொருந்தும் படிக்கும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இப்படி ஜெபம் பண்ற ஊழியக்காரனை எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பேர் பாராட்டுவீங்க? எங்களை நல்ல வழியில் நடக்கணும், பொல்லாப்பு செய்யக்கூடாது, நாங்கள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ற ஊழியக்காரர்கள் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்து சொல்றீங்க. என்ன அகஸ்டின் ஜெபக்குமார் இருக்கிறாரு, இவர் நக்சலைட் தலைவனை வேற கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, அதனால கொஞ்சம் பயந்து போய் சொல்லலாம். பட் லிசன், தட் வாஸ் த பிரேயர் ரிக்வெஸ்ட். And that was the prayer the people of God, the servants of God, the apostles of God prayed for the people. நீங்க முழுசு அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். எல்லா இடத்திலையும் வாசித்து பாருங்கள், எல்லாவற்றையும் வாசித்து பாருங்கள். ஜெபிக்கிற இடங்களில் எல்லாம் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம், உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்று சொல்கிற இடங்கள் எல்லாம் ஊழியக்காரர்களுக்காக முதலாவது ஜெபத்தை அவர்கள் வாஞ்சித்தார்கள். அதற்கு பின்னதாக அவருடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்கு மாத்திரமே, no physical needs was mentioned here. திருப்பங்க மறுபடி எபேசியர் நிருபம் 1:16 வேகமாக வாசிக்க போகிறோம். இடைவிடாமல் என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. என்ன ஜெபம் பண்றேன்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும் தாம் நம்மை முதல் காரியம் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும். அதாவது என்னன்னா, நீ உனக்கு உங்க அப்பா யாருன்னு காட்டி கொடுக்கறதுக்கு, பக்கத்துல சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, உங்க அப்பா யாருன்னு காட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, அவரை புரிஞ்சு கொள்றதுக்கு உனக்கு ஆவி வேணும். ஜார்ஜ் 5 என்று சொல்கிற ஒரு பெரிய மாமன்னன் பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து கொண்டிருந்தார். ஒரு ஏழை மனிதன், கந்தல் உடையவன்,
காசு பணம் கிடையாது, அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, ராஜாவை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும். சாதாரண குடியானவன், நிலம் பொருள் கிடையாது, கந்தை விடுத்திருந்தான், சரியான ஆகாரம் கிடையாதனால மெலிந்திருந்தான், எலும்புகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தது, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக ராஜா எங்கே வாழ்கிறார் என்று வாழ்வதற்கு அவனுக்கு ஆசை இருந்தது. இது நடந்தது. இங்கிலாந்து இன்றைக்கு இருக்கிற இங்கிலாந்து அல்ல, அன்றைக்கு தேவனை. அதனால தான் கேஜேவி கிங் ஜேம்ஸ் வேர்சன் என்றெல்லாம் அவர்கள் நமக்கு எழுதி கொடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த காரியங்களை அரசர்கள் உருவாக்கினார்களே, அந்த அரச வலிமையில ஜார்ஜ் பிப்தினுடைய காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை வாசித்தேன். அங்கே அவனுக்கு ஆசையாக இருந்த போது பக்கிங்ஹாம் பேலஸுக்கு போக வேண்டும் என்று எப்படியாயிலும் தைரியத்தை கூட்டிக் கொண்டு போன போது அங்கே இருந்த சிப்பாய்கள் டேய் இங்கே ஏண்டா வந்த என்று கத்தினார்கள். இங்க நீ அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறவன், அழுக்கு பிடித்தவன், நீ எங்கடா இங்க வந்தன்னு சொல்லி அவனை மிரட்டினார்கள், ஈட்டியால் தள்ளிக்கொண்டே போனார்கள். தூரத்தில் இருந்து ஜார்ஜ் பிப்தினுடைய குமாரன் இளவரசன் பார்த்தான், அவனுக்கு ஏதோ புரிந்து விட்டது, ஏதோ கலாட்டா நடக்கிறது என்று தெரிந்து ஓடோடி வந்தான், கதவை திறந்தான், அவனிடத்தில் போனான், சேவகர்களை பார்த்து கேட்டான், என்ன நடக்கிறது, இவன் இந்த கோலத்தில் ராஜாவா பார்க்கணும்னு சொல்றான், நாங்க எப்படி விடுவோம் சார், நாங்க எப்படி விடுவோம் ஐயா, எப்படி விடுவோம். அவங்க கேட்டாங்க, அவர் கேட்டான், என்ன செஞ்சா விடுவீங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, கொஞ்ச நேரம் நெல், கொஞ்ச நேரம் நெல். நேரம் ஓடி போனான், தொண்டை அலமாரியை திறந்தான், தான் உடுக்கிற பெஸ்ட் வஸ்திரத்தை வந்து கொண்டு உடுத்தி இந்த சட்டையை கழட்டி போட்டு போட்டுட்டு இப்போ விடுவீங்களாடா. அவங்க சொன்னாங்க, சட்டை போட்டா போதாது, அவரை உள்ள கூட்டிட்டு போற யாரு, ராஜா எங்க இருக்கிறான் யாருக்கு எங்களுக்கே தெரியாது, நாங்க வாசல் நிக்கிற ஆட்கள், எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியாது, அவரை கூட்டிட்டு போற யாரு. இப்ப நான் இருக்கேன்ல, கைய பிடித்து கரம் பற்றி நடத்துகிறி. இப்ப சேவகர்கள் என்ன தேடி இறங்கி வந்து தன்னுடைய ஆடையை என் மேல உடுத்தி இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போய் அப்பாவை காட்டுறான்டா, வா உங்க அப்பா இருக்கிறாடா, சர்வ வல்ல தேவன் உனக்கு தகப்பனாக இருக்கிறார், நீ அப்பான்னு கூப்பிடலாம், நான் கூப்பிடுற மாதிரியே நீ கூப்பிடு, நான் அப்பான்னு கூப்பிடுற நீனும் கூப்பிடு. என் பிதாவும் உங்களுடைய பிதாவுமானவருக்கு இடத்துல நான் ஏறி போகிறேன். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு நல்லா ஷேக் பண்ணி சொல்லுங்க, அப்பா இருக்கிறது தெரியாம நீ ஒரு அஞ்ஞானிய போல அலைஞ்சு திரிகிறாயோ. இயேசு சொன்னாரு, அஞ்ஞானிகள் நாடி தேடி ஓடுகிறார்கள், உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன வேணும்னு தெரியும், நம்புறவங்க மாத்திரம் உயரமா கையத்துக்கு. அப்ப ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணதுக்கு வயிற்றுவலிக்கும் காய்ச்சலுக்கும் மருந்து கேட்டல்ல, மாறாக ஆண்டவரே இவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, இவங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அறிவு இல்லாம இருக்கான், ஞானம் இல்லாம இருக்கான், அந்த ஆவிய கூட்டி வழங்குங்கள், பிரகாசமான மனக்கண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, முதல்ல நீங்க நர்ச்சி பொருந்தணும், நீங்க பொல்லாங்க செய்யக்கூடாது, அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இப்ப எபேசு சபையை பார்த்து அதுக்கு அடுத்த அடிக்கு போயிட்டாரு. அடுத்தால பிலிப்பியருக்கு என்ன ஜெபம் பண்றான்னு பாக்கலாம். பிலிப்பியருக்கு என்ன சொன்ன ஒன்னாவது அதிகாரம், பிலிப்பியருக்கு என்ன சொல்றான்னு பாக்கலாம், வாசிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசி. தேவனுக்கு மகிமையும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும், துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும், இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. ஓஹோ, அங்க போறதுக்கு நீங்க துப்புரவா இருக்கணும், நீங்க பரிசுத்தமா இருக்கணும், நீங்க இடரற்றவளா இருக்கணும், மற்றவங்களுங்க பார்த்து இடறி விழுந்துடக்கூடாது, நீங்க துப்புரவா இருக்கணும், அதுக்கு தான் ஜெபம் பண்றேன். ஏன்னா அங்க போய் சேர்க்கணும், உங்களை கரை சேர்க்கணும், அப்பா கிட்ட கொண்டு விடணும், அதுக்கு நீங்க இப்படிதான் இருக்கணும். அடுத்தால பிலிப்பியருக்கு, அடுத்தால கொலோசேயர்ல அங்க எப்ப பிரார்த்தி ஜெபம் பண்றானா, 4வது அதிகாரம் 12வது வசனம்,
எப்பாபிரா எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். ஐயா பவுல நீர்தான் இப்படி ஜெபம் பண்ணி All the apostles, all the servants of God were praying for one important thing. கண்ணு திறக்கணும், பிரகாசமான மனக்கண்கள் வேணும், இடரத்தவர்களாய் வாழணும், துப்புரவானவர்களாய் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும், நலமானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும், இவர்கள் ஒன்றாய் இருக்கிறதை பார்த்து உலகம் ஆகல வேண்டும். வாசிக்கலாம், தொடர்ச்சியாக பேசலாம், வாசிக்கலாம். கொலோசியரை விட்டுட்டு அடுத்தால ரெண்டு தெசலோனிக்கு 1:11-12. நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரமாக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஓஹோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம், உபதேசத்தை எங்கேயோ காத்துல விட்டுட்டோம். ஆமா, இப்ப நம்மளும் கெட்டு போயிட்டோம், ஊழியக்காரர்களும் கெட்டு போயிட்டாங்க. அவரும் ஏதாவது உங்களுடைய காரியத்தை சொன்னாதான் நீங்களும் காணிக்க கொடுப்பீங்கன்னு இல்லாத வியாதி இருக்கிற மாதிரியா சொல்லி எப்படியோ ஜெபம் பண்ணி ஏதோ காரியங்கள் நடக்க வச்சிட்டோம். அவர்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக, தைரியமாய் வசனத்தை சொல்லும்படியாக, ஏத்த வார்த்தைகளை சொல்லும்படியாக, தீமையான யோசனையிலிருந்து காக்க முடியாது. ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் உங்க அப்பா வீட்டுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கான அந்த துப்புரவான ஊழியத்துக்கு வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும். நம்புறவங்க மாத்திரம் இன்னொரு ஓங்கி ஒரு அலலியா போடலாமா?